பல்வேறு விதமான முக்கிய உலக நிகழ்வுகள் குறித்து இந்த வீடியோ தொகுப்பில் அடுத்தடுத்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு கொடுத்துட்டு இந்த சேனலை இப்பதான் நீங்க மொத தடவை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் அப்பதான் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியாக தெரிய வரும் வாங்க இப்ப செய்திகளை பார்க்கலாம் சீனாவின் இயற்கை வளத்துறை அமைச்சகம் தேசிய வரைபட விழிப்புணர்வு வாரத்தை ஜெஜியாங் மாகாணத்தின் டெக்கிங் பகுதியில் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி கொண்டாடியது இதனை முன்னிட்டு இந்த வருடத்திற்கான தேசிய வரைபடம் ஒன்றும் வெளியிடப்பட்டது அதில் இந்தியாவின் அருணாச்சல பிரதேசத்திற்கு தெற்கு திபத் என்று பெயரிட்டும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு போரில் ஆக்கிரமித்த பகுதியை அக்ஸாய் சின் என்றும் சீனா குறிப்பிட்டிருக்கிறது இதற்கிடையே சமீபத்தில் தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்ஸ்பர்கில் நடந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கிடையே சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்திய சீன எல்லை பகுதிகளில் இன்னும் தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் இருக்கின்றன இது தனக்கு கவலை அளிப்பதாக இருப்பதாக தெரிவித்திருந்தார் அதோடு இந்திய சீன உறவு இயல்பு நிலைக்கு திரும்ப எல்லையில் அமைதி நிலவுவது முக்கியம் என்றும் பிரதமர் மோடி அவர்கள் வலியுறுத்தியதாக இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் அவர்கள் தெரிவித்திருந்தார் இப்பொழுது வெளியாகி இருக்கும் புதிய வரைபடம் குறித்து சீன இயற்கை வளங்கள் துறை அமைச்சகத்தின் திட்டமிடல் துறை தலைவர் என்ன சொல்லியிருந்தார் என்றார் நாட்டின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் வரைபடம் புவியியல் அமைப்பு தகவல்கள் முக்கிய பங்காற்றுகின்றன இயற்கை வளங்கள் மேலாண்மை சூழலியல் மற்றும் மற்றும் உருவாக்கவும் இவைகள் உதவுகின்றன என்றும் கூறியிருக்கிறார் நிலைமையானது இவ்வாறு இருக்க சீன அதிபர் ஜி ஜின்பிங் தலைமையிலான அரசு சர்வதேச விதிமுறைகளை மீறி அடுத்த நாடுகளின் எல்லைகளை உரிமை கொண்டாடுவதில் மிக மோசமான வியூகங்களை பயன்படுத்துகிறது என்று குற்றம் சாட்டியிருக்கும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இது சீனாவின் பழைய பழக்கம் நமது பகுதிகள் எவை எவை என்பதில் இந்த அரசு மிக தெளிவாக இருக்கிறது அபத்தமாக உரிமை கோருவதன் மூலம் அடுத்த நாட்டின் பகுதிகள் சீனாவுடையதாகாது என்று அவர் தெரிவித்திருந்தார் அதோடு சீனா இது போன்று கூறுவது முதன்முறையல்ல இது போன்ற முயற்சிகளுக்கு இந்தியா ஏற்கனவே கண்டனம் தெரிவித்திருக்கிறது அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் பிரிக்க முடியாத ஒரு பகுதி புதிதாக பெயர் வைப்பதால் உண்மை நிலவரத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் மீண்டும் தலை தூக்கி இருக்கக்கூடிய நிலையில் லடாக்கில் ஒரு அங்குல நிலத்தை கூட சீனா கைப்பற்றவில்லை என்று பிரதமர் கூறினார் ஆனால் சீனா உண்மையில் நம் நிலத்தை கைப்பற்றி இருக்கிறது நமது நிலத்தை சீனா அபகரித்திருப்பது லடாக் முழுவதற்கும் தெரியும் அருணாச்சல பிரதேசத்தின் வரைபடத்தின் விஷயம் தீவிரமானது இதற்கு பிரதமர் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான ராகுல் காந்தி அதோடு இந்திய சீன எல்லை பிரச்சனையை பொறுத்தவரையிலும் ஒரு நிகழ்வு கிடையாது கடந்த அறுபது வருடங்களுக்கு முன்பு அதாவது அக்டோபர் அறுபத்தி இரண்டாம் வருடம் சீனா பூட்டான் எல்லையை ஒட்டிய வடகிழக்கு இந்தியாவின் தொலைதூர இமயமலை பகுதியில் சீன வீரர்கள் நுழைந்து தீவிர தாக்குதலிலும் ஈடுபட்டனர் இன்றது பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்களை கொண்ட இந்திய மாநிலமான அருணாச்சல பிரதேச அறியப்படுகிறது அதை தன்னுடைய பிரதேசம் என்று தொடர்ந்து சீனா உரிமை கோரி வருகிறது இதன் உச்சகட்டமாக கடந்த ஒரு வருடத்தில் இந்தியா சீனாவிற்கு இந்த பகுதிக்கு சொந்தம் கொண்டாடுவது யார் என்கிற போட்டி தீவிரம் நிலையில் இப்பொழுது இந்த பகுதியை தனது நாட்டின் வரைபடத்துடன் இணைத்திருக்கிறது சீனா ஆசியாவின் இரண்டு பெரிய அணு ஆயுதம் கொண்ட அண்டை நாடுகளான இந்தியா சீனாவின் அத்துமீறல்கள் மற்றும் ஊடுருவல்களுக்காக ஒருவரையொருவர் குற்றம் சாட்டுவதையும் வழக்கமாக கொண்டிருக்கின்றன இந்தியாவின் கூற்றுப்படி அருணாச்சல பிரதேசத்தின் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு கிலோமீட்டர்

பின்னடைவையும் ஏற்படுத்தியது பல வருடங்களாக இந்தியாவும் எல்லையில் பாதுகாப்பையும் உட்கட்டமைப்பையும் பலப்படுத்தியது கிராமங்களை உருவாக்கி வருகிறது வருகை சீனாவை எரிச்சல் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அந்த மாநிலத்திற்கு சென்று சாலை அமைக்கக்கூடிய திட்டப்பணிகளை அறிவித்த பொழுது சீனா முறையாக எதிர்ப்பு தெரிவித்தது அந்த மாநிலத்திற்கு ஆசிய வளர்ச்சி வங்கி கடனளிப்பதை எதிர்த்தது இதோடு மட்டும் இல்லாமல் இந்திய ராணுவ அதிகாரிகளுக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் விசாவை மறுத்து

சட்டத்தின் கீழ் சீனாவுடன் எந்த எல்லையில் தகராறு இருக்கிறதோ அந்த நிலம் சீனாவின் அதிகார வரம்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எல்லை பகுதிகளில் கட்டுமான பணிகளை மேம்படுத்துவது கட்டுமானத்திற்கான துணை திறனை வலுப்படுத்துவது போன்றவையும் புதிய சட்டத்தின் வரம்புக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன இந்த சட்டம் அவளுக்கு வருவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு அருணாச்சல பிரதேசத்தின் பதினைந்து குடியிருப்பு பகுதிகள் மலைகள் ஆறுகள் ஆகியவற்றுக்கு சீனா தன்னுடைய மொழியில் பெயர் சூட்டியிருந்தது சீனாவுடைய இந்த நடவடிக்கையை இந்தியா கண்டித்து அந்த பெயர்களை நிராகரிப்பதாக அறிவித்திருப்பதோடு பெயரை மாற்றுவதால் கள யதார்த்தம் மாறாது என்றும் கூறியிருந்தது இப்படி இந்திய சீன மோதல்களினால் பொருளாதார சிக்கல்களுமே கூட எழுந்திருக்கின்றன பெயர் மாற்றம் வரைபடங்களில் இணைப்பது குறித்து இந்தியா வெறும் ராணுவம் தொடர்பானது அரசியல் மற்றும் வணிக நலன்கள் இந்தியா சீனாவிற்கு பதிலடி கொடுக்க முடிவு செய்தால் அது எப்பொழுது எப்படி பதிலளிக்கும் என்பதை இந்தியா சிந்திக்க வேண்டியதும் மிகவும் முக்கியமானது ஏனென்றால் பொருளாதார ரீதியாகவும் அந்த நாட்டின் பலத்துடனும் ஒப்பிட்டு பார்ப்பது அவசியமான ஒன்றாகவே இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது இரண்டாயிரம்

வழக்கமான நடைமுறைதான் சட்டத்தின்படி இறையாண்மையை நடைமுறைப்படுத்துவது சீனாவில் வழக்கமான நடவடிக்கைகளில் ஒன்று சம்பந்தப்பட்ட இருதரப்பும் குறிக்கோள்களுக்காக அமைதியாக இருக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் இது குறித்து மிகையாக அர்த்தப்படுத்தி கருத்து கூற வேண்டாம் என்று அவருடைய தரப்பில் தெரிவித்திருக்கிறார் இது தவிர மேலும் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால் நிலவின் தெந்துருவத்தில் வெற்றிகரமாக இறங்கி வரலாற்று சாதனை படைத்திருக்கக்கூடிய பிரக்யான் ரோவர் தற்பொழுது தெந்துருவ பகுதிகளை ஆய்வு செய்து வருகிறது இருந்தாலும் இந்த ரோவர் இன்னும் ஏழு நாட்கள் வரைதான் தாக்குப்பிடிக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள் நிலவின் தெந்துருவத்தில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகளில் பல பில்லியன் வருடங்களாக சூரிய ஒளியே படாமல் இருக்கிறது இந்த நிலையில் இங்கு நீர் இருப்பதற்கான சாத்தியங்களை சந்திரயான் ஒன் விண்கலம் கண்டுபிடித்து சொன்னது அதன் பின்னர் நிலவை யார் ஆக்கிரமிக்கப் போகிறார்கள் என்ற போட்டியும் தொடங்கியது இதனையே நிலவில் ரோவரை இறக்கி அதில் அதன் மூலம் ஆய்வு செய்ய கடந்த இரண்டாயிரத்தி வருடம் சந்திரயான் திட்டத்தை செயல்படுத்தியது இஸ்ரோ ஆனால் இந்த திட்டத்தில் ஏற்பட்ட சிறிய தொழில்நுட்ப தவறால் நிலவில் தரையிறங்கிருந்த ரோவர் வேகமாக மோதி உடைந்து போனது இருந்தாலும் இதனை கொண்டு சென்ற ஆர்பிட்டர் தற்பொழுது வரையிலும் செயல்பட்டு வருகிறது எனவே மீண்டும் மற்றொரு ரோவரை அனுப்புவது என்று முடிவெடுத்து சந்திரயான் த்ரீ திட்டமானது செயல்படுத்தப்பட்டது அந்த வகையில் கடந்த ஜூலை மாதம் பதினான்காம் தேதி பூமியில் இருந்து ஏவப்பட்ட சந்திரயான் த்ரீ விண்கலம் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதியின் மாலை ஆறு

மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஏனென்றால் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய இடத்தில் தான் நீர் இருக்கும் ஹைட்ரஜன் இரண்டு பங்கும் ஆக்சிஜன் ஒரு பங்கும் சேர்ந்தால் தான் என்ற நீர் உருவாக முடியும் எனவே ரோவரானது ஆக்சிஜனை தேடக்கூடிய பணியில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறது இந்த நிலையில் இந்த ரோவர் இன்னும் ஏழு நாட்கள் வரைதான் தான் தாக்குப்பிடிக்கும் என்றும் விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள் இதற்கான காரணத்தையும் அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள் அதாவது தற்பொழுது பிரக்யான் ரோவர் நிலவின் தென்துருவ பகுதியில் இருக்கிறது இந்த பகுதியில் பதினான்கு நாட்கள் வரையிலும் சூரிய வெளிச்சம் இருக்கும் எனவே பிரக்யான் ரோவருக்கு தேவையான இதன் மூலம் பெறப்படும் ஆனால் பதினான்கு நாட்களுக்கு பின்னர் இரவு தொடங்கிவிடும் இரவு எனில் சூரிய வெளிச்சம் இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல மாறாக இரவு நேரத்தில் இங்கு வெப்பநிலை என்பது எட்டு டிகிரி வரையிலும் குளிராக இருக்கும் இந்த குளிரில் பிரக்யான் இருக்கக்கூடிய கருவிகள் வேலை செய்யாது சில கருவிகள் செயலெழுந்து போவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் இந்த இரவு இருபத்தி எட்டு நாட்கள் வரையிலும் நீடிக்கும் என்பதால் இதிலிருந்து பிரக்யான் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு என்பது மிகவும் குறைவுதான் இருப்பினும் இருபத்தி எட்டு நாட்கள் தொடர் இரவுகளை கடந்து மீண்டும் பிரக்யான் செயல்படும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் என்பதும் இதில் குறிப்பிட வேண்டிய ஒன்று இது தவிர மேலும் இன்னொரு முக்கியமான உலக நிகழ்வு என்னவென்றார் ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலான போர் ஒன்றரை வருடங்களாக தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் உக்ரைனுக்கு போரில் உதவுவதற்கு இருநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் கூடுதலாக ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை வழங்குவதாக அமெரிக்க அரசு அறிவித்திருக்கிறது நிலக்கரி சுரங்க பயன்பாட்டிற்கான உபகரணங்கள் இயந்திர துப்பாக்கிகள் ஏவுகணைகள் ஆம்புலன்ஸ் போர் மருத்துவ உபகரணங்கள் உதிரி பாகங்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட இருக்கின்றன கடந்த வருடம் பிப்ரவரியில் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்திருந்தது உக்ரைனின் அடிப்படை உட்கட்டமைப்பை ரஷ்யா தரைமட்டமாக இருந்தது இந்த தாக்குதலில் உக்ரைனில் மட்டுமே ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்து போயிருக்கிறார்கள் ஆயிரம் பள்ளிகள் அளிக்கப்பட்டிருப்பதாக ஒன்றரை வருடங்களாக ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது உக்ரைனும் ரஷ்யா மீது பதில் தாக்குதல் நடத்துகிறது இருந்தாலும் ரஷ்யாவை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் உக்ரைனிடம் ராணுவ கட்டமைப்பு இல்லை இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கி உதவுகின்றன உக்ரைனுக்கு அமெரிக்கா கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் முதல் இதுவரையிலும் நாற்பத்தி மூன்று பில்லியன் டாலருக்கு அதாவது நம்முடைய இந்திய மதிப்பில் மூன்றரை லட்சம் கோடி ரூபாய்க்கான ஆயுதங்களை வழங்கியிருக்கிறது இந்த நிலையில் உக்ரைனுக்கு இருநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் மதிப்பில் மேலும் கூடுதல் ஆயுதங்களை வழங்கப் அமெரிக்க பைடன் நிர்வாகமானது அறிவித்திருக்கிறது ஏ ஐ ஏவுகணைகள் ராக்கெட் லாஞ்சர்கள் வெடிமருந்துகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் அமெரிக்காவின் ஆயுத இருப்பிலிருந்து வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் போன்று பல்வேறு விதமான முக்கிய உலக நிகழ்வுகள் குறித்து தெரிந்து கொள்ள உடனடியாக நம்முடைய நியூ அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்